தண்ணீர் தண்ணீர் பை கோமல் சுவாமிநாதன். கோமல் சுவாமிநாதன் இவர் 27 ஜான்வரி 1935 பிறந்திருக்காரு அண்ட் 1995 வந்து இறந்துருக்கார். இவர் வந்து ஒரு காங்கிரஸ் ஆக்டிவிஸ்ட் அண்ட் வந்து ஏர்லி இயர்ஸில் வந்து அவர் வந்து ஒரு தியேட்டர் பர்சனாலிட்டியாக இருந்திருக்காரு, ஃபிலிம் டைரக்டர் அண்ட் ஜேர்னலிஸ்ட் கூட. இவர் வந்து எஸ்வி சகஸ்ரநாமத்தோட அந்த அவருடைய ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணி ப்ளே ரைட்டிங் எப்படி பண்ணணும், ஸ்டேஜ் டெக்னிக்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து கற்றுருக்காரு. 1971 அவர் வந்து ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணார். அந்த ஸ்டேஜில் வந்து கிட்டத்தட்ட 33 பிளேஸ் வந்து அவர் வந்து ஸ்டேஜ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு இந்திய கனவு அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் அண்ட் இந்தியன் ட்ரீம் அப்படிங்கிற ஃபிலிமை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து அவருடைய பெஸ்ட் ரீஜ்னல் ஃபிலிம் இன் 1984 அப்படின்னு சொல்லி ஒரு நேஷ்னல் ஃபிலிம் அவார்டையும் இவர் வந்து வாங்கியிருக்காரு அவரோட மூவிக்காக. இவர் வந்து ஒரு தமிழ் ஸ்டேஜில் உள்ள ஒரு கிரேட்டஸ்டான ஒரு ட்ராமாட்டிஸ்ட். பட் இவருடைய ஒன்லி பிளே தண்ணீர் தண்ணீர் அப்படிங்கிற பிளே வந்து 1980 வந்திருக்கு. இதுதான் அவருக்கு வந்து ஒரு பெரிய விதமான ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி வந்து கொடுத்தது. நிறைய பிளேஸ் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு, டிரெக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் ஸ்டேஜ் பண்ணியிருக்காரு. அவரோட குரூப் ஆஃப் ஒரு ட்ராமா ட்ரூப் ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ட்ராமா ட்ரூப்பில் வந்து அவர் வந்து போட்டிருக்கார். இந்த பிளே அதாவது தண்ணீர் தண்ணீர் அப்படிங்கிற பிளேவை கிட்டத்தட்ட 250 times மேலே வந்து அவர் வந்து ஸ்டேஜ் பண்ணியிருக்கார். இது வந்து ஷங்கர் அப்படிங்கிறவரால் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பிளே தண்ணீர் தண்ணீர் வாட்டர் வாட்டர் இது வந்து எதை காட்டுது அப்படின்னா வந்து அந்த காலத்தில் தான் அந்த 1980s டைமில் வந்து ஒரு ரிமோட் வில்லேஜில் வந்து எப்படி தண்ணி ப்ராப்ளம் இருக்குது, தண்ணினால் வர பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் என்ன, அந்த அரசியல் விஷயங்கள் என்ன, நிறைய விஷயங்கள்னால இவங்களுக்கு வந்து அந்த ஒரு ப்ராப்பரான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்காது. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அடிப்படை விஷயம் தண்ணி, அந்த தண்ணியே வந்து கிடைக்கல. இந்த தண்ணீர் தண்ணீர் அப்படிங்கிற பிளேவை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கிரேட் டைரக்டர் கே பாலச்சந்தர் வந்து இந்த படத்தை வந்து தண்ணீர் தண்ணீர் அப்படிங்கிற பேர்லேயே வந்து எடுத்தார். இதை 1981 எடுத்தார் அண்ட் இது வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு மூவியாக வந்து இருந்தது. 70 இதெல்லாம் இதில் உள்ள இவங்க மெயின் கேரக்டர் வெள்ளைசாமி வெள்ளைதுரை, இவரும் வந்து ஒன் ஆஃப் தி மெயின் கேரக்டர்ஸ். கந்தையன் செவந்தியோட ஃபாதர், அழகிரி செவந்தியோட ஹஸ்பண்ட், கோவாலு ஒரு ஃபயரான ஒரு யங் மேன், வைத்திலிங்கம் அங்கே உள்ள ஸ்கூல் டீச்சர். இந்த பிளே எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு லேட் நைட்டில் ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு யங் மேன் வந்து அந்த ஊருக்குள்ளாடி வந்து வராரு, அந்த வில்லேஜ்குள்ளாடி வந்து வராரு. அந்த வில்லேஜ்குள்ளாடி வரும்போது இப்படி ஒரு புதுசான ஒரு பர்சன் வராரு அப்படின்னு தெரிஞ்சதும் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க, இது யார், இது யாருடா, இது புதுசாக இருக்கே, புதுசாக ஒருத்தர் நம்ம ஊருக்கோ வீட்டுக்கோ வரும்போது நம்ம யார் அப்படின்னு கேட்போம்ல, அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஆச்சரியம். அதுவும் வந்திருக்கிறது நடுராத்திரியில், போ இவர் எதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்குறாங்க. அப்போ அந்த மேன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் ஒரு நாடோடி அங்கே இங்கே போயிட்டு நான் அப்படி சுற்றிக்கிட்டே இருப்பேன், ஒவ்வொரு ஊராக நான் போய் சுற்றிக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அண்ட் இவருக்கு தான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தண்ணி கேட்பார். யாருமே வந்து தண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா வந்து அந்த ஊரில் ஏற்கனவே பயங்கரமான தண்ணி பஞ்சம், தண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா கூட ரொம்ப தூரத்துக்கு போய் தான் அவங்க வந்து எடுத்துகிட்டு வரணும். அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஒரு வில்லேஜ் அப்படிங்கிறதுனால அந்த வில்லேஜில் வந்து யாருமே வந்து அவருக்கு தண்ணி கொடுக்க விருப்பப்படலை. அண்ட் இதுக்கு பிறகு நிறைய கேரக்டர்ஸை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா வந்து ஸ்கூல் மாஸ்டர் வைத்திலிங்கம், அப்புறம் கந்தையன் அவரோட பொண்ணு செவந்தி, அப்புறம் கோவாலு, இப்படிங்கிற பர்சன்ஸ் எல்லாத்தையும் வந்து நமக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்படி இந்த ஊரில் தண்ணி பிரச்சனை இருக்கே, நீங்கள் யாருமே எதுவுமே பண்ணல, ஏதாவது மனு கொடுக்கலையா அமைச்சர்கள்ட்ட போய், மந்திரி இந்த மாதிரி யார் தேவையான அதிகாரிகள்ட்டெல்லாம் நீங்கள் போய் பேசலையா
அப்படிங்கிற மாதிரி வந்திருக்க பர்சன் வந்து கேட்குறாரு. அவருடைய பேர் வந்து வெள்ளைசாமி. இந்த வெள்ளைசாமி வந்து இவங்க படுற கஷ்டத்தை பார்த்து, நான் இங்கேயே தங்கிக்கிறேன், நான் உங்களுக்காக தண்ணி வண்டி அடிக்கிறேன், அதாவது வாட்டர் கார்ட் வந்து நான் பண்ணுறேன், தண்ணி வண்டி உங்களுக்காக நான் அடித்து உங்களுக்கு தினமும் நான் வந்து தண்ணி கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறார். தண்ணி கொண்டு வரணும்னா கிட்டத்தட்ட 14 miles வந்து போகணும். இப்போது இந்த ஊருக்குள்ள நிறைய பேருக்கு தண்ணி கிடைக்குது அப்படின்னா வந்து செவ்வந்தி, இந்த செவ்வந்திங்கிற அந்த பொண்ணு வந்து எப்போவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து 14 miles நடந்து போய் நிறைய தண்ணி எடுத்துகிட்டு, நல்ல தண்ணி கிடைக்கிற இடத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. இவங்க தான் முதல்ல வந்து இந்த வெள்ளைச்சாமிக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுனால வந்து வெள்ளைச்சாமிக்கும் வந்து இந்த ஊர் மேலே ஒரு பிரியம் வந்து, நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவர் ஒத்துக்கிறார். சீக்கிரமே வந்து தெரியுது என்ன விஷயம் தெரியுது அப்படின்னா வந்து இந்த வெள்ளைச்சாமி வந்து ஒரு கான்விக்ட், அதாவது வந்து ஜெயிலிருந்து ஒரு தப்பிச்சு, அது ஜெயிலுக்கெல்லாம் போகலை, ஒரு ரெண்டு பேரை கொலை பண்ணிக்கிட்டு வந்திருப்பார், கொலை பண்ணிவிட்டு தப்பிச்சு ஓடி தான் இந்த ஊருக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் இவங்க நியூஸ் பேப்பரை பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து தெரிய வரும். இவங்களுக்கு தெரிய வந்ததும் இவர்கிட்ட ரீசன் கேட்பாங்க. அவர் சொல்கிற ரீசன் வந்து ரொம்பவே நியாயமாக இருக்கும். ஆனால் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து அவர் வந்து ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருப்பார். கடன் வாங்கின அந்த பர்சனும் அவருடைய ஒய்ஃபும் வந்து ரொம்ப தப்பாக வந்து பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த ஒரு கோவத்தில் தன்னுடைய ஒய்ஃப் தன்னை துரோகம் பண்ணிட்டா அப்படிங்கிறதுனால அந்த ஒய்ஃபையும் அந்த ஒரு கடன் வாங்கின அந்த பர்சனையும் கொலை பண்ணிவிட்டு இவர் வந்து ஓடி வந்துடுவார். இதனால் இவர் பண்ணது ஒன்றும் அவ்வளோ பெரிய கொலை பண்ணுறது தப்பு தான், ஆனால் வந்து இவர் பண்ண விஷயத்தை வந்து ஊர் மக்கள் யாருமே வந்து பெருசாக எடுத்துக்கலாம். அவங்க பண்ண தப்புக்கு இவர் தண்டனை கொடுத்தாரு, அதனால் நம்ம இவரை காப்பாற்றலாம் அப்படின்னு மொத்த வில்லேஜுமே வந்து டிசைட் பண்ணுவாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எலெக்ஷன்ஸ் வருது. இந்த டைமில் மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த பெரிய பெரிய அதிகாரிகள் இவங்க எல்லாம் வந்து ஓட்டு கேட்கறதுக்காக எல்லாருமே வந்து வராங்க. ஆனால் இந்த ஹோல் வில்லேஜ் என்ன டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து இந்த எலெக்ஷனை வந்து நம்ம பாய்காட் பண்ணணும், அதாவது இந்த எலெக்ஷனை நம்ம வந்து புறக்கணிக்கணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷனில் இவங்க எல்லோரும் இருக்காங்க. இதனால் ஒரு மொத்த மீடியாவோட அட்டென்ஷனும் இந்த ஊர் பக்கத்தில் திரும்புது. இந்த ஊரோட பேரை நான் இதுவரைக்கு சொல்லலை. இந்த ஊரோட பேர் வந்து அத்திப்பட்டி. அத்திப்பட்டி அப்படிங்கிற கிராமம் தான் இந்த கிராமம். இந்த அத்திப்பட்டி பீப்புளுக்கு ஒரு அட்டென்ஷன் வந்து மீடியா மூலமா கிடைக்குது. ஒரு ஜேர்னலிஸ்ட் வராரு. ஜேர்னலிஸ்ட் வந்து நான் உங்களை பற்றி எழுதுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவரும் வந்து கலெக்ட் பண்ணுறாரு. இந்த டைமில் எல்லாரும் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையாக போய் கேட்டுட்டு அரசாங்கத்திட்ட கெஞ்சிக்கிட்டு ஒவ்வொருத்தர் காலையாக விழுந்து இப்படி நம்ம கஷ்டப்பட வேண்டாம், நம்மளே வந்து ஒரு கேனல் வந்து ஒரு கால்வாய் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடலாம், கால்வாய் கிரியேட் பண்ணி நம்ம தண்ணியை வந்து நம்ம ஊருக்கு நம்ம கொண்டு வர வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்து இவங்க எல்லாரும் வந்து இருக்காங்க. இதுக்கு வந்து இவ ஒரு முன்னாடி நின்று நடத்துகிற ஒரு பொறுப்பான ஒரு ஆளாக வந்து இந்த வெள்ளைசாமி வந்து இருக்கார். ஸோ அவங்க அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ இவங்க பண்ண நிறைய விஷயங்கள்னால அவங்க நிறைய கான்சிக்வன்சஸையும் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. இவங்க எலெக்ஷனை புறக்கணித்ததுனால அந்த ஒரு பயங்கரமான ஓட் டிக்ளனேஷன் நடந்திருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு ஓட்டிங்கில் வந்து பயங்கரமான மாறுபடல் ஏற்பட்டிருக்கும். அப்படி நடந்ததுனால இவங்க எல்லோரும் எலெக்ஷன்ஸை பாய்காட் பண்ணதுனால இந்த வெள்ளைசாமி அடிச்சிட்ருக்கார்ல அந்த வாட்டர் கார்ட், அந்த தண்ணி வண்டியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அடித்து நொறுக்கி வெள்ளைசாமியையும் வந்து அடித்து போட்டுருவாங்க. இதனால தான் வந்து அவங்க என்ன டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நம்ம ஒரு கால்வாய் கட்டலாம், நம்ம இப்படி வந்து எல்லாருக்கிட்டேயும் கெஞ்சிட்டு இருக்கிறதுனால தானே அவங்க நம்ம தலைக்கு மேலே ஏறுறாங்க, நம்ம அப்படி அந்த ஒரு வழியை நம்ம வச்சு கொடுக்க வேண்டாம், கால்வாய் கட்டி நம்ம வந்து நம்ம வேலையை வந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு அவங்க எல்லோரும் டிசைட் பண்ணுறாங்க. இப்போ அந்த கால்வாய் அவங்க எல்லோரும் வெட்டி முடிச்சிட்டாங்க. கடைசியாக ஒரு நாள் தான் இருக்குது. அந்த ஒரு நாளில் அவங்க வெட்டி முடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஊருக்கு தண்ணி வந்துடும்.
அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது இந்த பவர் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து அதுக்கு வந்து ஒரு தடை போட்டுடுறாங்க. பவர் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து நீங்கள் இது தோண்டக்கூடாது, இது அரசாங்க இடம், நீங்கள் வந்து அரசாங்கத்தை அவமதிக்கிறதுக்கு சமானம் இது, நீங்கள் வந்து இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் வந்து இந்த பவர் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து பிடபிள்யூடி ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து ஸ்டாப் பண்ணி போட்டுடுறாங்க. அண்ட் இதுக்கு பிறகு வந்து என்ன நடக்குது அப்படின்னா வந்து அவங்க வந்து ஊர் மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நாங்கள் வந்து செக்ரட்டரி கிட்ட வந்து செக்ரட்டரி ஊருக்கு வந்திருந்தார், அப்போ அவர்கிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அவர் வந்து அதை கலெக்டர்கிட்ட கொடுத்தாரு, கலெக்டர் வந்து இன்னொரு ஆஃபீஸர்கிட்ட கொடுத்தாரு, அந்த ஆஃபீஸர் தாசில்தார்கிட்ட கொடுத்தாரு, தாசில்தார் அதை அவரோட கார்டு கிட்ட கொடுத்தாரு, அதை வந்து அந்த கார்டு வந்து அவரோட பாக்கெட்டில் போட்டுக்கிட்டாரு. இதுதான் வந்து நடக்குது, எப்போவுமே இதுதான் நடக்கும். நாங்கள் ஒருத்தர்கிட்ட கொடுப்போம், அது அப்படியே பாஸ் ஆகி வரும், ஆனால் வந்து அதை யாருமே வந்து கண்டுக்க மாட்டாங்க. எங்களுக்குள்ள பிரச்சனை இன்னுமே வந்து தீரலை, நீங்கள் இதுக்கு ஒரு வழி சொல்லாமல் இதை மட்டும் நிறுத்த சொல்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட ஒரு கேள்வியாக வந்து இருக்குது. அந்த ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் எழுத வந்தார்ல, அவரையும் வந்து அந்த பீப்புளை பற்றி நீங்கள் எழுதுறத அவரோட ஆஃபீஸ் வந்து அதுக்கும் அவரை வந்து ஒத்துக்கலை. நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் யாருங்க பார்க்க போகிறா அப்படிங்கிற மாதிரி அந்த ஜேர்னலிஸ்டோட ஆஃபீஸ்லேயும் வந்து அப்படியெல்லாம் சொல்லிடுறாங்க. இது அந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கும் வந்து கடுப்பாகி அவர் வந்து அந்த வேலையை விட்டே நின்றுறாரு. இந்த சமயத்தில் செவ்வந்தியோட ஹஸ்பண்ட் அழகிரி வந்து ஒரு சமயத்தில் ஊருக்கு வர்றார். இவங்க எல்லோரும் டிசைட் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, அவரை வந்து காப்பாற்றணும், அவர் பண்ணது ரொம்ப ஒன்றும் பெரிய தப்பு இல்லை, அவர் ரொம்ப நியாயமாக தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லோரும் காப்பாற்றணும்னு டிசைட் பண்ணாங்கல்ல, அதனால் போலீஸ்டேருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட டிசிஷன் ஸ்டார்டிங்லேயே இருந்தது. இந்த அழகிரி வந்து ஒரு போலீஸ்மேன், செவ்வந்தியோட ஹஸ்பண்ட். ஸோ இவர் வந்து அவனை பிடிக்கிறதுக்காக நிறைய ஆஃபீஸர்ஸை கூட்டிகிட்டு வந்து வரார். அந்த கடைசி நாள் பிடபிள்யூடி ஆஃபீஸர்ஸ் வந்தாங்கல்ல அன்னைக்கு வராரு. ஸோ இதுக்கு வந்து பயந்துக்கிட்டு வெள்ளைசாமியும் கோவாலும் வந்து வெள்ளைசாமியை கூட்டிகிட்டு வந்து ஓடுறாரு. ஓடி ஓடி போகும்போது வெள்ளைசாமிக்கு தாகம் தாங்க முடியலை, தண்ணி தண்ணி அப்படின்னு அவர் வந்து கேட்குறாரு. கேட்டுக்கிட்டே அவர் கொஞ்ச நேரத்தில் விழுந்து வெள்ளைசாமி வந்து இறந்து போயிடுறார். இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து செவ்வந்தி அவங்களோட தாலியை வந்து தூக்கி எறிஞ்சிடுறாங்க. செவ்வந்தி வந்து அழகிரி மூஞ்சில் தூக்கி எறிஞ்சிட்டு நான் உனக்கு பொண்டாட்டியும் இல்லை, நீ எனக்கு புருஷனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி அவங்கள தூக்கி எறிஞ்சிடுறாங்க. இந்த ஒரு சீன்னால் வந்து செவ்வந்தியோட கேரக்டருக்கு ஒரு மதிப்பு வந்து கிரியேட் ஆச்சு. இதுக்கு பிறகு என்னாச்சு அப்படின்னா, இதுக்கு பிறகு அந்த பிளேயில் என்னாச்சு அப்படின்னா வந்து திரும்பவும் அதே சுச்சுவேஷன் தான் வந்து கிரியேட் ஆச்சு. செவ்வந்தி வந்து இப்போ ஒரு சிங்கிள் மதராக இருக்கா, அவளுக்கு குழந்தை இருக்குது, இப்போ அப்பா இல்லை, அப்பா வந்து டிவர்ஸ் ஆயாச்சு. ஸோ அந்த குழந்தை வந்து அப்பா இல்லாமல் இருக்குது. அண்ட் இதுக்கு பிறகு அவங்களோட சுச்சுவேஷன் அப்படியே தான் வந்திருக்கு, திரும்ப பழையபடி அவங்களோட சுச்சுவேஷன் மாறிடுது. எப்படி ஸ்டார்டிங்கில் செவ்வந்தி வந்து 14 மைல் நடந்து போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் திரும்பவும் ஆகுது. அவங்களோட சுச்சுவேஷன் எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே வந்து அவங்களுக்கு மாறலை அப்படிங்கிறத தான் இந்த பிளேயில் வந்து சொல்கிறாங்க. அண்ட் வந்து அந்த தண்ணீர் பிரச்சனை எவ்வளோ ஒரு கஷ்டம் ஒரு வில்லேஜுக்கு கொடுக்குது, அதனால் அவங்க என்னென்ன விதமான கஷ்டங்கள் அவங்க அனுபவிக்கிறாங்க, அண்ட் வந்து கவர்மெண்ட் எப்படி வந்து இது ரொம்ப அலட்சியமாக விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சர்காஸ்டிக்கான விஷயங்களும் இந்த பிளேயில் இருக்குது. ஸோ அந்த ஒரு அழகான ஒரு தண்ணி பிரச்சனை, அந்த பிரச்சனையே எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் அதனால் ஒரு அவேர்னஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுதின ஒரு பிளே தான் இந்த தண்ணீர் தண்ணீர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட லிட்ரரி வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.